உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லி வாக்குகள் வாங்கும் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விவசாயிகளையும் மறந்து விடுவார்கள். ஆகையால் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களிலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக களமிறங்க உள்ளதாகவும் கரூரில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு பேட்டி. 50 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு மண்டலம் தான் வளங்குறித்த மண்டலமாக இருந்தது. காவிரி டெல்டா மண்டலத்தில் இருக்கிற விவசாயம் எல்லாம் கூட இதை பார்த்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு அப்படி வளங்குறித்த கொங்கு மண்டலம் இன்று வறட்சி மண்டலமாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் பெய்கின்ற மலைகளின் அமராவதி பவானி காவிரியில் வருகின்ற வெள்ள நீர் எல்லாம் கடலுக்கு சென்று விடுகிறது. தாதம்பாளையத்தில் ஒரு பெரிய 300 ஏக்கர் ஏரி, அது வந்து அமராவதி வரியில் வர வெள்ள நீரை திருப்பி விட்டால் கிட்டத்தட்ட அங்கே வந்து 15,000 ஏக்கர்களையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி 40 ஊர் மக்கள் சேர்ந்து இங்கே கூட்டம் போட்டிருக்கிறார்கள். தாதம்பாளைய நீருக்கு அமராவதி நீரை திருப்பி விட, அது கேட்பது நியாயம். ஏன்னா இல்லைன்னு நாங்கள்லாம் அந்த வயலெல்லாம் போட்டுட்டு கார்பரேட் கம்பெனி விட்டுட்டு போயிட்டோம்னா கார்பரேட் கம்பெனி வருவோம்.